விரைவு செய்திகள். முற்றிலும் உள்நாட்டிலேயே வடிவமைத்து தயாரிக்கப்பட்ட ALH மார்க் 3 ரக ஹெலிகாப்டர்களுக்கான இரண்டாவது படைப்பிரிவை இந்திய கடலோர காவல்படையின் தலைமை இயக்குநர் VS பத்தானியா கொச்சியில் நேற்று தொடங்கி வைத்தார். கமாண்டன்ட் தலைமையிலான இந்த பிரிவில் 9 அதிகாரிகள் மற்றும் 35 வீரர்கள் பணியாற்றுவார்கள். இந்த ஹெலிகாப்டர்கள் மீட்பு மற்றும் தேடுதல் பணிகள், நீண்ட தூர கண்காணிப்பு உள்ளிட்ட பணிகளுக்கு பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த படைப்பிரிவு கர்நாடகா, கேரளா மற்றும் லட்சத்தீவு கடலோர பகுதிகளில் கடலோர பாதுகாப்பை உறுதி செய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவிலிருந்து இந்திய நிறுவனங்கள் கச்சா எண்ணெயை கொள்முதல் செய்யும் வழக்கமான நடவடிக்கையை சில ஊடகங்கள் யூகங்கள் அடிப்படையில் பரபரப்பாக முயற்சி செய்வதாக பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுபோன்ற நடவடிக்கைகள் ஏற்கனவே பலவீனமான உலக எண்ணெய் சந்தையை சீர்குலைக்கும் வகையிலான திட்டமிடப்பட்ட முயற்சி என்றும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இந்திய எரிசக்தி நிறுவனங்கள் கடந்த பல ஆண்டுகளாக ரஷ்யாவிலிருந்து எரிசக்தி மூலப்பொருட்களை வாங்கி வரும் நிலையில் திடீரென தனது மிகப்பெரிய கச்சா எண்ணெய் இறக்குமதியாளரை தவிர்த்தால் அது இந்திய சந்தையில் மேலும் ஏற்ற இறக்கத்திற்கு வழிவகுக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் மொத்த நுகர்வுடன் ஒப்பிடுகையில் ரஷ்யாவிடமிருந்து கொள்முதல் செய்யப்படும் எரிபொருட்களின் அளவு மிகவும் குறைவு என்றும் பெட்ரோலிய அமைச்சகம் விளக்கமளித்துள்ளது. உதகமண்டலத்தில் கோடை விழா நாளை மறுநாள் தொடங்குகிறது. முதல் நிகழ்ச்சியாக கோத்தகிரி நேரு பூங்காவில் 2 நாள் காய்கறி கண்காட்சி நடைபெறவுள்ளது. இதைத் தொடர்ந்து உதகமண்டலம் ரோஜா பூங்காவில் 14 மற்றும் 15 தேதிகளில் ரோஜா கண்காட்சியும், 20 தேதி முதல் 25 தேதி வரை உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சியும் நடைபெறவுள்ளன. இதற்காக நடவு செய்யப்பட்ட 1000 வண்ண மலர்கள் பூக்க தொடங்கியுள்ளன. சுற்றுலா பயணிகளின் வருகையால் நீலகிரி மாவட்டத்தின் முக்கிய சாலைகளில் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது. சென்னையில் பொது இடங்களிலும் மற்றும் தனியார் இடங்களிலும் குப்பைகளை எரிபவர்கள் மற்றும் வாகனங்களில் இருந்து குப்பை கொட்டுபவர்களுக்கு 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. மேலும் அங்கீகரிக்கப்படாத பொது இடங்களிலும் சாலைகளிலும் கட்டுமான கழிவுகளை கொட்டுபவர்களுக்கு 2000 முதல் 5000 ரூபாய் வரை அபராதம் வசூலிக்கப்படும் என்றும் பெருநகர சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. பொதுமக்கள் குப்பைகள் மற்றும் கட்டுமான கழிவுகளை கொட்டுவதை தவிர்த்து மாநகரில் தூய்மையை பராமரிக்க ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது.